குரு அருள் கிடைத்துவிட்டால் கிடைத்துவிடும் எல்லாமும். முதலில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது, திரும்பி செல்வது ஒரு துக்கம் என்றால் கேள்வி கேட்பவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப விளக்கம் சொல்வது அதைவிட கொடுமையல்லவா? குருராஜா, என்ன இது சோதனை? மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்ததனால்தான் மஸ்கட்டில் வேலை கிடைத்ததென்று எத்தனை பேரிடம் குதூகலமாக சொன்னோம். திரும்பி சென்றால் அவர்கள் நாகரிகம் கருதி எம்மை கேட்காவிட்டாலும் அந்த பார்வையில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்குமே, அதை எப்படி எதிர்கொள்வது? குருராஜா, கணவரிடமிருந்து எனக்கும் மகனுக்கும் மஸ்கட் செல்ல விசா வந்தபோது கேட்டது கேட்டபடி தந்தருளும் விசால மனம் கொண்டவ என்று உமை கொண்டாடியது மனம் உண்மைதான். இப்போதும் எங்களின் இந்த இக்கட்டான நிலைக்கு ஏதேனும் ஒரு பதில், ஏதேனும் ஒரு சூச்சகம் உம்மிடமிருந்து கிடைக்கும் வரை இங்கிருந்து நகரப்போவதில்லை குருராஜா. நாங்கள் நகரப்போவதில்லை. ஆரம்பத்திலிருந்தே நல்லதையே நினைத்து விட்டோம் இங்கு வந்து இதை போலெல்லாம். ஆனால் என்ன செய்வதென்று ஒரு க்ஷணம் கூட நானோ கணவரோ சிந்திக்கவில்லை. சிந்திப்பதற்கு அவசியம் இல்லாமல் இருந்தது. அப்படி சிந்தித்திருந்தால், மனதை அதற்கு தயார்படுத்தி கொண்டிருந்தால் மனசு இவ்வளவு சங்கடப்படாது. இப்போதும் இந்த நிலையிலும் உண்மையே கதி என்று மன்றாட போகிறேன். வரும் வியாழக்கிழமையிலிருந்து வீட்டிலேயே சேவை செய்ய போகிறேன் என்று மனத்துள்ளே குருராஜரிடம் போராடிய பிரார்த்தித்த ஹேமலதா, அதுபோன்றே அடுத்த வியாழனன்று வீட்டிலேயே படத்தை வைத்து சேவையை துவங்கினார். இப்படி தொடர்ந்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு நாள் கனவிலே ஒரு பிருந்தாவனமும் பிருந்தாவனத்திற்கு முன்பு இரண்டு பாதுகைகளும் இருப்பதை போன்று தெரிந்தது. அந்த கனவினிலே இதுவன்றி இன்ன பலவும் கலந்து தெரிந்தது. ஒரு ஆற்றின் நடுவே சிறிய கோயில் ஒன்று தெரிந்தது. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஹேமலதாவும் அவரின் கணவரும் அந்த வெள்ளத்தை கடந்து அந்த ஆலயத்திற்கு செல்கின்றனர். அது ஒரு அம்மன் ஆலயம். இரண்டு அம்மன் சிலைகள் உள்ளன. அந்த ஆலயத்தின் மிருத்திகை இருக்கிறது. ராயர் மிருத்திகை என்று அர்ச்சகர் சொன்னதனால் கொஞ்சம் தாங்களேன் என்கின்றார் ஹேமலதா. அவரிடம் தராமல் வளம் வந்து கொண்டிருந்த அவரின் கணவரிடம் அந்த அர்ச்சகர் மிருத்திகையை தருகிறார். அதை பெற்றதும் வளம் வந்து கொண்டிருந்த மனைவியிடம் ஓடி சென்று, ஹேமா கிடைத்து விட்டது, வா போகலாம், கிடைத்து விட்டது, வா போகலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அலாரம் அடித்தது. விழிப்பு வந்தது. கனவும் கலைந்தது. ஆ, இதுவரை கண்டதெல்லாம் கனவா என்று அப்போதைக்கு தோன்றினாலும் மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து நினைத்து பார்க்கையில் பலவும் புரிந்தது. கனவிலே ஹேமலதாவிடம் ஹொன்னாளுக்கு செல் என்றெல்லாம் அர்ச்சகர் கூறியது நினைவுக்கு வந்தது. ஆற்றுக்கு மத்தியில் எங்கே அம்மன் ஆலயம் இருக்கிறது, அங்கு எப்படி ராயரின் மிருத்திகை வந்தது என்றெல்லாம் சிந்தித்த ஹேமலதாவிற்கு அவையெல்லாம் ஒரு க்ஷணம் மறைந்து போக, கிடைத்து விட்டது, வா போகலாம் என்று தன் கணவர் கூறிய வார்த்தைகளே அவரது செவிகளில் மீண்டும் மீண்டும் ரீங்காரமிட்டது. அதிலே இவர்களின் பிரச்சனைகளுக்கும் பதில் கிடைத்து விட்டதாக ஹேமாவிற்கு மனதில் பட்டது. ராயர் நமக்கு பதில் கொடுத்து விட்டார். நாம் இந்தியா திரும்புவது குறித்து நீங்கள் முடிவெடுக்கலாம், தைரியமாக முடிவெடுக்கலாம் என்று உறுதியாக சொன்ன தன் மனைவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார் கோபாலகிருஷ்ணர். கனவின் விபரங்கள் முழுவதையும் ஹேமலதா சொன்னபோது அவருக்கும் அசுர தைரியம் வந்துவிட்டது. கிடைத்துவிட்டது என்பதில் பதில் கிடைத்துவிட்டது மட்டுமல்ல, இன்னும் பல கிடைத்துவிட்டதும் அடங்கியிருக்கிறது என்பதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்தியா சென்றவுடன் பழைய கம்பெனிக்கு சென்று மீண்டும் வேலை கேட்டால் நன்றாக இருக்காது, மதிப்பும் இருக்காது ஹேமா. ஆமாம், கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவரும் அல்ல நீங்கள். ஆனாலும் ராயரின் மேல் பாரத்தை போட்டு இங்கிருந்தே சில கம்பெனிகளுக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். கணினி துறையாய் இருந்தால் உடனே வேலை கிடைத்துவிடும். என்ன செய்வது, ராயர் விட்ட வழி. சரி, ஆனது ஆகட்டும், எது நடந்தாலும் எதிர்கொள்வோம், வா போகலாம் என்று நான் உன் கனவில் சொன்னது இந்தியா போகலாம் என்பதுதான். சரியான காரணங்களை சொல்லி இங்குள்ள வேலையை விட்டுவிட்டு மற்ற ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொன்னபடி அனைத்தையும் முடித்து மே மாதம் 7ஆம் தேதி மஸ்கட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்தனர் மூவரும். சென்றபோதிருந்த உற்சாகம் இல்லை என்றாலும் ராயரின் பலத்தினால் தைரியமாக இருந்தனர். கோபாலகிருஷ்ணன் மஸ்கட் சென்றது டிசம்பர் 2004. ஹேமலதாவும் குரு அரவிந்தும் சென்று 2005 பிப்ரவரி. மூவரும் திரும்பியது மே 2005. எல்லாம் மிக குறுகிய காலத்தில் நடந்துவிட்டது.
இந்தியா வந்த மூன்றாவது நாள் கோபாலகிருஷ்ணன் மஸ்கட்டில் இருந்து அனுப்பியிருந்த விண்ணப்பத்திற்கான வேலைக்கான நேர்முக தேர்வுக்கான செய்தி இமெயில் மூலம் வந்தது. அதுவும் இரண்டு பெரிய நிறுவனங்களிலிருந்து வந்திருந்தது. ரெண்டு கம்பெனிகளின் நேர்முகத்திற்கும் சென்றார். ரெண்டிலுமே தேர்வானார். இரண்டிலுமே முன்பு பணிபுரிந்ததை விட அதிக சம்பளம் இருந்தது. அவற்றில் ஒன்றை தேர்வு செய்து பணியில் சேர்ந்தார். சேர்ந்த சில நாட்களில் அந்த கம்பெனியில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு அளித்தனர். வேலையில் சேர்ந்து ஓராண்டு முடிந்திருந்தால்தான் ஊதிய உயர்வு புதிதாக வந்தவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் எதிர்பாராமலேயே கோபாலகிருஷ்ணனுக்கு வேலை கிடைத்ததோடல்லாமல் எல்லோரையும் போல சம்பள உயர்வு கிட்டியது ராயரின் கருணை என்றோ, இது இன்னொரு கிடைத்துவிட்டது என்பதற்கான அர்த்தம். மகன் குரு அரவிந்தை ஏற்கனவே படித்த பள்ளியில் சேர்ப்பதற்காக இவர்கள் அணுகிய போது அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு இவர்களுக்கு அப்படியா என்ற பிரமிப்பு ஏற்பட்டது. ஏனெனில் டிசி வாங்கிவிட்டது உண்மை, ஆனால் வாங்கி 3 மாதங்கள் கூட ஆகவில்லை என்ற போதும் மீண்டும் முழு நன்கொடை ஆரம்பத்தில் தந்தது போல் தர வேண்டும் என்றதும் அவர்களுக்கு இன்னொரு எண்ணம் தோன்றியது. முதலிலேயே குரு அரவிந்தை சேர்க்க 2 பள்ளிகளுக்கு மனு செய்து இரண்டுமே நல்லவே என்றாலும் முதலில் வந்த பள்ளியில் பணம் கட்டிய பின் இன்னொரு பள்ளியில் இருந்தும் கடிதம் வந்தும் பரவாயில்லை என்று விட்டுவிட்டனர் என்று முன்பே எழுதியிருந்தேன் அல்லவா. அந்த விட்டுவிட்ட மனதிற்கு பிடித்தமான பள்ளிக்கு சென்ற போது குரு அரவிந்த் சேர இருந்த வகுப்பில் 4 இடம் இருப்பதாகவும் தேர்வு என்றைக்கு என்பதையும் அப்போதுதான் அரை மணி முன்புதான் தகவல் பலகையில் ஒட்டினார்கள் என்பதை அப்பள்ளிக்கு சென்ற போது அறிந்து மகிழ்ந்து விண்ணப்பம் வாங்கி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இவர்கள் முன்பு விரும்பியபடியே இப்போது சேர்ந்து விட்டனர். இது இன்னொரு கிடைத்துவிட்டது. ஹேமலதாவை பற்றி கவலை இல்லை. கணவரை போல் வேலையை விடவில்லை. மகனை போல் டிசி வாங்கவில்லை. ராஜினாமா செய்ய நேரமில்லாததால் தற்காலிக விடுப்பு எடுத்திருந்ததனால் சுலபமாக மீண்டும் அதே வங்கியில் பணிக்கு சேர்ந்து பணி புரிந்தார். அப்படி பணிக்கு சேர்ந்த 20 நாட்கள் கழித்து பதவி உயர்வுக்கான தேர்வு அடுத்த 1.5 மாதத்தில் வருகிறது என்பதை வங்கியில் அறிவித்தார்கள். 12 நாட்கள் பயிற்சி வகுப்பிற்கும் 13 நாட்கள் வீட்டிலிருந்தும் படித்து தேர்வு எழுதி அகில இந்திய அளவில் தரவரிசை பட்டியலில் நல்ல இடத்தை பெற்று பதவி உயர்வும் பெற்றார். இவர் இன்னும் 1 மாதம் மஸ்கட்டில் இருந்து தாமதமாக திரும்பியிருந்தால் இந்த தேர்வை எழுதியிருக்க முடியாதல்லவா. அதனால் விடுப்பில் சென்றார், வேலையில் சேர்ந்தார் என்றில்லாமல் இவருக்கும் ராயர் தனது கருணையை வெளிப்படுத்த இப்படி செய்திருக்கிறார். இது இன்னும் ஒரு கிடைத்துவிட்டது. இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். இப்போது சென்ற அத்தியாயத்தின் முந்தைய அத்தியாய கடைசி பாராவை ஒரு முறை படித்து பாருங்கள். படித்தீர்களா? அதற்கும் மேற்படி நிகழ்ச்சிக்கும் பொருந்தி இருக்கிறது என்று அடுத்த அத்தியாயத்திற்கு சென்று விட முடியுமா? முடியாது. ஏனெனில் கோபாலகிருஷ்ணன் ஹேமலதா தம்பதியர் சங்கல்பித்து கொண்டதோ மஸ்கட் சென்றதோ சாதாரணமாக நடக்கக்கூடியதுதான். அதனால் அங்கேயே அவர்களை சந்தோஷமாக இருக்க வைத்திருக்கலாமே என்று இன்னொரு கோலத்திலும் நாம் சிந்திக்கலாம் அல்லவா. மஸ்கட்டில் சேவை செய்யும் போது கிடைத்துவிட்டது, வா போகலாம் என்று உணர்த்தியவர் முதலில் மந்திராலயத்தில் செய்யும் போதே வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே என்று உங்களில் சிலருக்கு தோன்றலாம். நன்றாக கவனித்து பாருங்கள். மஸ்கட் வந்தவுடன் இவர்கள் துன்பம் அனுபவித்து தாயகம் சென்றால் மரியாதை இருக்காது என்பதை நினைத்து உருகிய போது தன்னை நம்பிய தம்பதியருக்கு எத்தனை சீக்கிரம் எவ்வளவு அற்புதமாக அருள் புரிந்தார் என்று. ஆனால் மந்திராலயத்தில் சேவை செய்து முடித்ததும் உடனே மஸ்கட் வேலை கிடைத்து விடவில்லை. 1 வருடம் காக்க வைத்தார். வேண்டாம் என்று விட்டுவிடுவார்கள் என தாமதப்படுத்தினார். அவர்கள் விடாமல் வேண்டியதால் ஆசைப்பட்டதை அவர்கள் அனுபவித்துவிட்டு வரட்டுமே என்று ஆசையை நிறைவேற்றி அவர்கள் அள்ளலில் வீழ்ந்தபோது அற்புதமாய் காத்தார் அல்லவா குருராஜர். அதனால் அயல் நாடு செல்லக்கூடாதா என்றால் அதுவல்ல வாதம். ஒவ்வொருவரின் முற்பிறவியையும் முன்ஜென்ம பாப புண்ணியங்களையும் அறிந்தவர் நம் குருராஜர். அதன்படி நமக்கு எது சரியோ, அதன்படி நம்மை எந்த அளவு உச்சத்தில் நிறுத்த முடியுமோ அப்படி நிறுத்துவார் குருராஜர். ஆனால் நம்மால் தான் எது நமக்கு சரி என்பதை உணர முடிவதில்லை. அவர் உணர்த்தியும் நம்மால் உணர முடியாது போகின்றது. நாம் அவர் மீது கொண்ட திட பக்தியினால் நமது ஆசையையும் நிறைவேற்றி கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றி உச்சத்திலும் கொண்டு வைக்கிறார் என்பதை இந்நிகழ்வின் மூலம் நாம் அறிந்தோமல்லவா. அடுத்ததாக குருராஜர் தாமே தேடி வந்து உச்சத்தில் ஓரிடத்தில் நிற்பதை நடுக்கத்துடன் பார்க்க போகிறோம். மன நடுக்கத்துடன் அல்ல, உடல் நடுக்கத்துடன். புரிந்திருக்குமே?